தன் நலத்தை மட்டும் கருதாமல் பிறர் நலத்தையும் கருதுவதே தொண்டுலியம். ஹோம்லெஸ் பிரதர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பிரதர்ஸும் சொல்லலாம், அங்கிள்ஸும் சொல்லலாம். என் கடந்த 6 ஆண்டுகளாக நம்ம வந்து தொண்டோலியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஹோம்லெஸ்ன்னு சொல்கிற போது இவங்களுக்கு ஆதரவும் இல்லை, வீடும் இல்லை. இட்ஸ் அ மிக்ஸ்டர். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வீடு தேவையாக இருக்கிற பட்சத்தில் வந்து நாம் அவங்களுக்கு அரைக்கலம் தரோம். ஸோ அரைக்கலம் வந்து எப்படி தரோம்னா, நம்மளோட சர்ச்சில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்தில் வி ஆர் பிரிங்கிங் தேம் இன். எனக்கு வந்து என் அம்மா மூத்தவங்க, அவங்களுக்கு வந்து 2 தங்கைகள் 1 தம்பி. அவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மாவை என் தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறதுக்கே அவங்க கல்யாணம் பண்ணாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ அது பார்க்குற போது நேச்சுரலாக ஒரு சின்ன வயசு பொண்ணாக இருந்துக்கிட்டு நான் வந்து என்னாலையும் செய்ய முடியுமே, நானும் நிறைய பேர் என் தாத்தா பாட்டி இல்லை நிறையா தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களே பார்த்துக்க முடியும். என் தாத்தா பாட்டி வயசானதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா அவங்கள கைவிடலை. ஒரு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தங்குறதுக்கு. இன் சென்ட் லூக்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். அவங்கள அங்கே போய் சேர்த்துக்கும் போது நான் நிறையா வயசானவங்களை பார்த்தேன். அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஏற்கனவே எனக்கு உதவி பண்ணுற இது இருந்துச்சு என் தாத்தா பாட்டியை. இவங்களை பார்க்குற போது இல்லை இன்னும் செய்யணும், மேபி நம்ம செய்கிறது பத்தலை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஓகே என்னால் முடியும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் நான் கேஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது ஹெச்டிபி மூலமாக சில ஹெல்ப் செய்யணும்னா, இல்லை சில அத்தாரிட்டிஸ் கிட்டே நான் பேசணுன்னா, அவங்க விஷயத்தை நான் கேட்டு அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு நான் எழுதி வச்சுட்டு நான் தேவைப்படுற ஆள்கிட்ட போய் மீட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எக்ஸ்பெஷலி நான் வந்து மொதல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஷயம் வந்து எதனால் இந்த பிரச்சனை முதல் வந்துச்சு. ஃபவுண்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கா இருக்குதானே. ஸோ அதை வந்து வி வில் ட்ரை டு டேக்கிள் இட். டேக்கிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எம்எஸ்எஃப் கிட்ட முறை பேசுவோம், அந்த விஷயத்தை வந்து வெரிஃபை பண்ண. ஸோ அவங்க சில நேரத்தில் அவங்க கஷ்டத்தை சொல்கிற போது எல்லாமே கஷ்டமாக இருக்காது இல்லை. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யார்கிட்ட பேசணுமோ பேசிட்டு நம்ம வந்து ஓகே ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையான்னு வந்து கடைசியில் சொல்லுவோம். கடவுள் கிருபையில் வந்து ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைச்சனால அவரும் என் கூட சேர்ந்து இந்த தொண்டுலிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ நம்ம ரெண்டு பேரும் எப்பப்போ முடியுமோ அவங்கள மீட் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள பீ ஃப்ரெண்ட் பண்ணி ஒரு ஃபெலோஷிப் மாதிரி நம்ம வந்து செய்வோம். எனக்கு வந்து முத முதலாக என்னோடய ஹோம்லெஸ் ஷெல்டரில் வந்து ஒரு அங்கிள் இருந்தார். அவர் என் கூட ரொம்ப க்ளோஸ். ஸோ அந்த அங்கிள் வந்து ஒரு தனிப்பட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி காட்டுனதுனால அவர் அந்த ஷெல்டருக்கே இப்போது லீடராகி அவருக்கு வந்து இப்போது ஒரு ஹெச்டிபி யூனிட்டோ கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் அது ஒரு உண்மையிலே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். நமக்கே தெரியும் சிங்கப்பூர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கண்ட்ரி. நமக்கு நேரம் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். 24 மணி நேரம் இருக்குது, 3 பிரிவாக நம்ம பிரித்தா 8 மணி நேரம் தூங்குறதுக்கு வேலை செய்கிறதுக்கு. ஆனால் மிச்சம் 8 மணி நேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து வேறு விஷயம். ஆனால் நமக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் ஏன் செய்ய முடியாது? அந்த ஒரு தாட் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒன்று வந்துச்சுன்னா, யூனோ ஐ திங்க் நம்ம நிறையா பேரை வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு யூனோ பிளெஸிங்ஸ் புண்ணியம் அதெல்லாம் கிடைக்கிறது வேறு விஷயம். ஆனால் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை ஹெல்ப் பண்ணி அவங்களையும் என்கரேஜ் பண்ணி மற்றவங்களை ஹெல்ப் பண்ண வைக்கிறோம்னு தெரிஞ்சால் இப்போ இருக்கிற நிலைமை இன்னும் கொஞ்சம் மாறணும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. தொண்டோலியம் வந்து வீட்லேயே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சொந்த அப்பா அம்மாவே வந்து சிலதை கவனிக்கிறது இல்லை, தாத்தா பாட்டியே பார்த்துக்கிறது இல்லை. அதுவே வந்து நம்ம செஞ்சால் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது செஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து ஓகே இப்போது ரோட்டில் நடக்க முடியாத ஒரு தாத்தா பாட்டி இல்லை ஒரு அங்கிள் ஆண்டிக்கு உண்மையிலே உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதே ஒரு பெரிய தொண்டோலியம். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறையா என்ஜிஓஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. கால் பண்ணுங்கள், கால் பண்ண தெரியலனா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியாக இதை செஞ்சால் இட் வில் ஜஸ்ட் பி பெட்டர். சமீபத்தில் எனக்கு திருமணம் ஆனதுனால நம்ம இப்போ மாதத்தில் 2 தடவை நான் தொண்டோலியம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எப்பப்போ வந்து இவெண்ட்ஸ் இருக்கோ, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, டின்னர்ஸ் இருக்கோ, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிற போது மேபி 3 மாதத்தில் 3 தடவை 4 தடவை டிபெண்டிங். ரீச்சல் பண்ணுற இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க்கில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா அவங்க நிறைய பேர் மீட் பண்ணுறாங்க, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் இன்னும் அந்த வாலண்டியர் ஒர்க் அவங்க எடுத்து அவங்க பிரயாசப்பட்டு செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் சின்ன உதவிகள் என்னால் கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட வாழ்க்கை தற்காலிகமானது, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகணும்னு தெரியாது. ஸோ அதனால் தான்
இதெல்லாம் செஞ்சேன்.